சிக்னேச்சர் ஆர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதத்தில் ஒரு நாள், அது பௌர்ணமியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பிரதோஷ நாளாக இருக்கட்டும், சஷ்டி தினமாக இருக்கட்டும், பஞ்சமி தினமாக இருக்கட்டும், அஷ்டமி திதியாக இருக்கட்டும், நவமி திதியாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் அல்லது சனிக்கிழமையாக இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு தினத்தில் உங்களின் பிறந்த தினமாக இருக்கட்டும், அதாவது மாதம் மாதம் வரும் பிறந்த நட்சத்திர தினமாக இருக்கட்டும், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது பிறந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், உங்களின் பிறந்த நாளாக கூட இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், இப்படி எந்த நாளாக இருந்தாலும் ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தமிழ் மாத பிறப்பாகவும் இருக்கலாம், முக்கியமாக தமிழ் மாதத்தின் முதல் நாளாகவும் இருக்கலாம். இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நம் வாழ்வாதாரம் நன்கு உயரக்கூடும், நன்றாக இருக்கும், இந்த தேவதைகளுக்கு பிரபஞ்சத்தில் வாழும் கோடான கோடி அஷ்டோஸ்திரத்தை வழங்கி கொண்டிருக்கும் வானலாவிய தெய்வங்களுக்கு நாம் நன்றி உரைக்கும் வகையில், பூலோகத்தில் ஆலயத்தில் வாழும் தெய்வங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மேல்படி சொன்ன தினங்களில் ஒரு தினத்தில் செய்யலாம். இது எவ்வாறு செய்ய வேண்டும், ஒரு காப்பர் பாத்திரம் எடுத்துக்கோங்க, காப்பர் செம்பு அல்லது காப்பர் கிண்ணம், அது காப்பராக தான் இருக்க வேண்டும். அப்படி எடுத்து அந்த காப்பர் கிண்ணத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு முந்தின நாள் இரவு 108 நாணயங்கள் அல்லது 108 ரூபாய், எந்த விதமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சில்லறையாக, பணமாக, 10 ரூபாயாக, 20 ரூபாயாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக அது 108 இருக்க வேண்டும். அந்த 108 ரூபாய் பணத்தை எடுத்து அந்த காப்பர் பாத்திரத்தில் நீங்கள் போடணும். போட்டுட்டு அதில் நீங்கள் போடக்கூடியது துளசி இலை, மா இலை, வில்வ இலை, திருநீற்று பச்சிலை, குப்பை மேனி இலை, இந்த 5 விதமான இலைகள் அங்கே இருக்க வேண்டும். அந்த காப்பர் பாத்திரத்தில் இந்த 108 ரூபாய் பணத்தோடு இந்த 5 மாபெரும் சக்தி கொண்ட இலைகள், அந்த 5 இலைகளையும் எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவு அதில் போட்டு ஒரு கை பச்சை கற்பூரம் போட்டு அதை நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டினாலும் சரி, அல்லது அந்த இலைகளை ஆலயத்தில் இருக்கும் மூலவருக்கு தனியாக கொடுத்தாலும் சரி, அல்லது உங்கள் முந்தானையில் கொடுத்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் கைகளில் கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு விதமாக, அல்லது தாம்பாளத்தில் வைத்து சேர்த்தாலும் சரி, ஆலயம் உண்டியலில் சேர்க்க முடிந்தால் சேர்த்து விடுங்கள், அல்லது மூலவருக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த ஆலயத்தில் நிர்வாகங்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அதனின் அடிப்படையில் நீங்கள் இதனை அங்கே சேர்த்து விடலாம். மாதம் ஒரு நாள் இதை நீங்கள் மாதம் மாதம் செய்து கொண்டே வரலாம். இதில் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, மாத பிறப்பன்று செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். தமிழ் மாதம் சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த மாதிரி தமிழ் மாத பிறப்பன்று இதனை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு அந்த ஆலயத்தை 9 முறை வளம் வர வேண்டும். 9 முறை வளம் வந்து அங்கே நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை மனமாற கொடுத்துவிட்டு அடுத்த முறை, அதாவது அடுத்த மாதம் நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்ற வரும்பொழுது, அதாவது உன்னை பார்க்க வரும்பொழுது, எவ்வளோ என்ன கஷ்டங்கள், மனது வேதனை எதுவாக இருந்தாலும் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு மனம் உருக நீங்கள் வேண்டிட்டு வந்துடணும். அடுத்து நீங்கள் அதோட விட்டலாம். மாதம் ஒரு நாள் இதை செய்யும் பொழுது இரவு அதை உங்கள் வீட்டில் வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்துகிட்டு போய் ஆலயத்தில் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும். இதனை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பூஜை என்றும் சொல்லலாம். இதை பரிகாரத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த 108 என்பது ஒரு சுட்சமம், நீங்கள் 9 முறை வளம் வரும்பொழுது அது ஒரு சுட்சமம், இது ரெண்டும் சேர்ந்து 18 ஆகும் பொழுது, அந்த 18 9 வரும் பொழுது அதுவும் ஒரு உங்கள் வேண்டுதலுக்கு நிச்சயமாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயம்தான். உங்களுக்கு இதை நீங்கள் செய்து பாருங்கள். 3 மாதத்திற்குள் நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும், செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.